ஐயா, இந்த தொட்டி வந்து எந்த காலத்தில் கட்டப்பட்டது? இது யாரால் கட்டப்பட்டது? விடுதலை பிள்ளைங்க வந்து இங்கே கேம்ப் இருந்தப்பீங்க, அவங்க குளிக்கிறதுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி அதை பயன்படுத்துறதுக்காக இது கட்டினீங்க. இது இதுங்க இது வந்து அப்போ வந்து கட்டினது. சரி, 30-35 வருஷம் இருக்கும். ஆ, அந்த அப்போ குளித்தது குடிக்கிறதுக்கு பயன்படுத்தி இங்கே தான் இருந்தாங்க. இப்போ இந்த ஏரியாவுக்குள்ள இருக்கும்போது இப்போ அவங்க தங்கிறதுக்கு எந்த மாதிரிலாம் செட்டுலாம் செட்டு போட்டிருந்தாங்க? செட்டுனா கீத்து அடித்து அந்த மாதிரி செட்டு போட்டு. ஓஹோ, இதில் குளிச்சுட்டு இங்கேயும் சாப்பிட்டு. இதில் பெண்களும் இருந்தாங்களா? பெண்கள் இருந்த மாதிரி தெரியுங்க. அப்போ எனக்கு நான் சிறு வயசே ஞாபகம் இல்லை. சிறு வயசு. ஆனால் இப்போ முழுக்க முழுக்க இதில் இருந்தவங்க பூராமே வந்து இலங்கை சார்ந்த தமிழர்கள் மட்டுமே? ஆமாம், அப்படி தான் சொல்லுவாங்க. இதில் உள்ள என்ன மாதிரி இருக்குது? இந்த புதைக்குள்ள புதைக்குள்ள வந்து கார கட்டடம் இருக்குதுங்க. கட்டடம் வந்து அவங்க வந்து அதில் தான் ட்ரைனிங் எடுத்தடம், அதாவது இப்படி ஓடியாந்து தாண்டல் பிடிக்கிறது இந்த மாதிரி இருந்த இடமெல்லாம் இந்த இடத்துல தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. தடுப்பு சேவரெல்லாம் உள்ளே இருக்குது, அந்த புதை மூடி இருக்கீங்க. இதில் உள்ளே இருக்குது. இந்த இடத்துல தான் வந்து வந்து புலிகள் வந்து வந்த அந்த காலங்களில் எத்தனை வருஷத்துக்கு முன்னே இது நடந்தது? இது 30 வருஷம் முன்னே நடந்தது தான் இந்த இடம் புலிகள். அப்போ ரீச் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் மேட்டூர் ஐயப்பனின் வணக்கம். இன்று ஒரு அற்புதமான ஒரு வீடியோ பதிவு தான் நம்ம பார்க்க போகிறோங்க. விடுதலை புலிகள் அப்படின்னு சொன்னோடனே எல்லாருக்குமே ஞாபகம், விடுதலை புலிகள் வந்து தமிழ் மக்களுக்காக வேண்டிய இலங்கையில் வெகு சிறப்பான போராட்டங்கள்லாம் செஞ்சு தமிழ் மக்களுக்கு தனி நாடு தனி ஈழம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய பிரபாகரன் அவர்களுடைய தலைமையில் வெகு விமர்சையான போராட்டங்கள்லாம் பல போராட்டங்கள் செஞ்சாங்க. அந்த போராட்டங்கள் செஞ்ச மா வீரர்கள் வந்து பிரபாகரனுடைய விடுதலை புலிகள் அப்படின்னு சொல்கிற அந்த விடுதலை புலிகள் வந்து இங்கே பயிற்சி எடுத்த இடம் தான் இது. இந்த இடம் எங்கே இருக்குது? சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டம் கொளத்தூர் வழி கும்பாரப்பட்டி அப்படிங்கிற இடத்துக்கு அருகாமையில் இருக்கிறது தான் புலியூர் அப்படிங்கிற இடம். இந்த புலியூர் அப்படிங்கிற இடம் வந்து குறைஞ்சது 50 ஏக்கர் அகலத்திலிருந்து 100 ஏக்கர் வரைக்கும் இருக்கும். அந்த மாதிரி ஒருத்தருடைய பட்டா நிலம் அப்படின்னு சொல்லலாம், ஒருத்தருடைய பட்டா நிலமாக இறந்த ஏரியா தான் இது. இப்போ நம்ம பார்க்குறது தான் அந்த புலியூர் அப்படிங்கிற சொல்லக்கூடிய இடம். இது எல்லாமே இந்த 50 ஏக்கர் அகலத்தில் வந்து புலிகள் வந்து பயன்படுத்தினது. குறைஞ்சது புலிகள் எந்த மாதிரி பயன்படுத்தியிருக்காங்க? குறைஞ்சது ஒரு 30 ஏக்கர் அகலத்துக்கு வந்து வெகு பெரிய கிரவுண்டு, நிறைய பயங்கரமான அகலத்தில் வந்து கிரவுண்டு போட்டு புலிகள்லாம் தங்குறதுக்காக வேண்டி பெரிய செட்டு வந்து ஒரு 6 கொட்டை பெரிய செட்டு வந்து சொல்லப்போனால் அந்த தென்னங்கீத்தை வச்சு மிகப்பெரிய செட்டு போட்டுருந்துருக்காங்க அந்த இடத்துல. அந்த 6 செட்டில் தான் வந்து புலிகள் வந்து பயங்கரமாக தங்கியிருக்காங்க. இந்த புலிகள் வந்து எந்த ஆண்டில் வந்து இங்கே பயிற்சி எடுத்துக்கிட்டாங்க? 1982 90 வரைக்கும் வந்து பயிற்சி எடுத்திருக்காங்க. அப்போ வந்து நம்மளுடைய எம்ஜிஆர், நம்மளுடைய மாண்புமிகு எம்ஜிஆர் ஐயா அவர்கள் வந்து முதலமைச்சராக இருந்திருக்காரு. அவருடைய காலங்களில் தான் வந்து இங்கே வந்து மிகப்பெரிய ஒரு பயிற்சி எடுத்திருக்காங்க. நம்மளுடைய பிரதமர் வந்து நம்மளுடைய இந்திரா காந்தி அம்மா, அவங்க தான் வந்து பிரதமராக இருந்திருக்காங்க. அவங்களுடைய காலகட்டங்களில் தான் இந்த இடத்துல வந்து புலிகள் வந்து மிக விமர்சையாக இங்கே வந்து பயிற்சி எடுத்தது. இங்கே பயிற்சி அப்படின்னு சொல்லப்போனால் ஒரு இராணுவத்தில் என்ன மாதிரிலாம் பயிற்சியெலாம் கொடுப்பாங்க? ஒரு இராணுவத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு கடினமான பயிற்சியெலாம் கொடுப்பாங்கள்ல, அந்த மாதிரி பயிற்சி தான் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த பயிற்சி அவங்க எந்த மாதிரி டைமில் தொடங்கியிருக்காங்க? காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு அந்த பயிற்சியை தொடங்க ஆரம்பித்தா காலையிலேருந்து 6 மணி வரைக்கும் அந்த வந்து குறைஞ்சது அந்த 15 ஏக்கர் அகலத்தில் இருக்கக்கூடிய அந்த கிரவுண்டில் வந்து ரன்னிங் ஓடணும். அந்த ஃபுல் ரன்னிங் ஓடிட்டு அதுக்கு பிறகு வந்து 6 மணிக்கு மேலே வந்து பாசி பயிர் அப்படிங்கிறது வந்து ஒரு டம்ளர் கொடுப்பாங்களாம். அந்த ஒரு டம்ளர் பாசி பயிரை திருப்பி சாப்பிட்டு அதுக்கடுத்து இந்த மாதிரி அங்கே இருக்கிறது வந்து இந்த மாதிரி துப்பாக்கி பயிற்சி, அந்த மாதிரி தாண்டது, அந்த மாதிரி இந்த மதுள் மாதிரிலாம் கட்டி வச்சுருந்தாங்க இல்லையா, அதெல்லாம் தாண்டது, இந்த மாதிரி வெவ்வேறு ஏதாவது ஒரு இராணுவத்தில் என்னென்ன பயிற்சியெல்லாம் கொடுத்தாங்களோ அந்த மாதிரி பயிற்சியெலாம் வந்து அங்கே இருக்கக்கூடிய புலிகளுக்கு வந்து பயிற்சி வழங்கியிருக்காங்க. அந்த புலிகள் வந்து குறைஞ்சது எவ்வளோ பேர் அங்கே பயிற்சி எடுத்துகிட்டு போயிருக்கோம்? குறையாமல் 10,000 பேருக்கு மேலே வந்து இங்கே பயிற்சி எடுத்திருக்காங்க அப்படிங்கிறாங்க. காரணம் எப்படி கேட்டிங்கன்னா குறைஞ்சது 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் வரைக்கும் கொடுப்பாங்களாம் ட்ரைனிங்கு. இதில் ஒவ்வொரு பேச்சை பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு பேச்சுக்கு வந்து 800-1,000 பேர் வரைக்கும் அவங்க வந்து ட்ரைனிங் எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி வந்து புலிகள் வந்து வெகு விமர்சையாக இது வந்து தமிழ் மக்களுக்காக வேண்டி அவங்க வந்து ஒரு தனி ஈழம் இலங்கையில் எங்களுக்கு வேணும், எங்களுடைய எங்களுக்கு தமிழ் மக்களுக்காக வேண்டி எங்களுக்கு தனி ஈழம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுதந்திரத்துக்காக ஒரு இராணுவ அளவுக்கு வந்து போராட்டம் செஞ்ச ஒரு மிகப்பெரிய ஒரு மா வீரர்கள் வந்து இந்த பூமியில் வந்து காலடி பதித்த இடம் அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல வந்து அங்கே நம்மளுடைய பிரபாகரன் அவர்கள் வந்து இந்த புலிகளுடைய தலைவர் பிரபாகரன் அவர்கள் வந்து இந்த இடத்துல பல முறை வந்திருக்கார். அந்த காலங்களில் வந்து இந்த இடத்துல வந்து நேரடியாக அவர் வந்து இங்கே நடக்கக்கூடிய அந்த பயிற்சி முகாம்லாம் அவர் நேரடியாக சந்திச்சிருக்காரு. அவர் வரும் காலங்களில் வந்து புலிகளுக்கு வந்து எந்த தடையுமே கிடையாது. அரசு வந்து அவங்களுக்கு வந்து ஆதரவு தான் தந்திருக்கு. அந்த ஆதரவு கொடுத்த டைமிங்கில் தான் வந்து புலிகள் வந்து இங்கே வெகு விமர்சையான முறையில் வந்து இங்கே பயிற்சி எடுத்திருக்காங்க.
இப்போ நம்ம பார்த்துட்ருக்கக்கூடிய இடத்துல வந்து புலிகள் பயன்படுத்தின இடங்கள் நிறைய இருக்குது. இது இந்த இடம் வந்து அந்த காலம் அப்போ வந்து அவங்க பயிற்சி எடுத்த காலகட்டங்களில் வந்து என்ன நடந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, இங்கே எல்லாமே வந்து வந்து சுத்தமான ஒரு இடமாகவும் எந்த ஒரு இந்த மாதிரி ஃபாரஸ்டில் மரங்கள் எதுவுமே இல்லாமல் இருந்திருக்கு. அப்படிப்பட்ட இடம்தான், ஆனால் இன்றைக்கி மிகவும் ஃபாரஸ்ட்டாக மாறிடுச்சு. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கக்கூடிய இடம் தான் இது வந்து புலிகள் வந்து கடவுளாக பயன்படுத்தி இந்த இடத்துல கும்பிடுறது அவங்க வணங்குறது சாமி. இதுதான் புலிகள் வந்து இந்த சாமியை எந்த மாதிரி அவர்கள் வந்து கோவில் கட்டி இவங்க வணங்கினாங்க அப்படிங்கிறது தெரியல. இது பாரு இந்த விளக்கு, இந்த விளக்குலாம் இன்றைக்கி அது சேதமடைஞ்சு உடஞ்ச நிலையில் இருக்குது. இது எல்லாமே இந்த சிமெண்டு இந்த மாதிரி பார்த்திங்கன்னா சிமெண்டால் தான் கட்டியிருக்காங்க. இது ஃபுல்லாக தெரியறது எல்லாமே இந்த கோவில் தான். இது வந்து உண்மையாலும் புலிகள் வணங்கின ஒரு கோவில் அப்படின்னு சொல்லலாம். இவங்க புலிகள் வந்து வெகு விமர்சையாக இந்த கோவிலை வந்து அவங்க எந்த மாதிரி இதனுடைய கோயில் வந்து அவங்க வணங்கினாங்க, இது எந்த மாதிரிலாம் பூஜைகள்லாம் செஞ்சாங்க அப்படிங்கிற நமக்கு தகவல் தெரியல. ஆனால் புலிகள் வணங்கின ஒரு கோவில் தான் இது. இதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, புலிகள் வந்து விளக்கு தான் மிகப்பெரிய அளவில் ஒரு விளக்கு செஞ்சு வச்சுருக்காங்க. இந்த விளக்கு தான் வந்து இந்த இடத்துல இருந்திருக்கு. இப்போ அப்போ அவங்க வந்து புலிகள் வந்து இந்த இடத்துல சாமி வச்சு இந்த காலங்களில் வந்து இந்த மாதிரி மரம்லாம் இருந்துச்சா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை. அந்த மாதிரி மரங்கள்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. இது பெரிய ஒரு தோட்டம், காடு வந்து விவசாய தோட்டமாக தான் இருந்திருக்குது இந்த புலிகள் வந்து பயன்படுத்தின இடம். அந்த இடத்துல தான் வந்து அவங்க இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா புலிகள் வந்து அமைச்சிருக்காங்க. இந்த புலிகளுடைய சிறப்பான அந்த கோவில் அது. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா, புலிகள் வந்து அந்த தாண்டறதுக்காக வேண்டி இப்போ பயிற்சி எடுக்கிறாங்க இல்லையா. குறைஞ்சது ஒரு 50 அடி 50 லிருந்து 100 அடி நீளம் வரைக்கும் அது ஒரு செவ்வறு மாதிரி கட்டிட்டு 10 அடி 8 வரைக்கும் கட்டியிருக்காங்க அது ஹைட்டு அப்படிங்கிறாங்க. அதை வந்து புலிகள் வந்து ரன்னிங்கில் ஒடியார் ஸ்பீட்லேயே தாண்டணும். அவங்க வந்து யாரெல்லாம் முறைப்படி தாண்டிட்டு கரெக்டாக அதில் ரன்னிங்கில் ஓடுறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு தான் அங்கே வந்து பனிஷ்மெண்ட் எதுவுமே கிடையாதான், அவங்களுக்கு தண்டனை எதுவுமே கிடையாதான். இல்லை அதை தாண்டாமல் சரியான முறையில் அவங்க வந்து அதை தாண்ட முடியாமல் அவங்க இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போ என்ன செய்வாங்களாம், புலிகளை வந்து அந்த அவங்க வந்து அதனுடைய சட்டங்கள் மாதிரி ஒரு சில இது வச்சுருப்பாங்களாம், தண்டனைகள். அவங்க யாரெல்லாம் அதை அவங்க செய்யலையோ அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய தண்டனை அப்படிங்கிறதெல்லாம் வழங்குவாங்களாம். அந்த மாதிரி இடம் தான் இது. இது நம்ம பார்க்குறதான் வந்து அந்த புலிகள் கட்டின இதுதான் அந்த சுவர். இந்த சுவருமே இன்றைக்கி வந்து நம்மளுடைய விடுதலை புலிகள் பயன்படுத்தின அந்த கட்டட சுவர்கள் வந்து சிமெண்டால் கட்டப்பட்ட அந்த சுவர் வந்து இன்றைய வரைக்கும் இருக்குது. புலிகள் கட்டிய கோவில், அவங்க வணங்கின அவங்களுடைய கடவுளாக அந்த வணங்கின கோவிலும் இருக்குது. அந்த இடமும் இன்றைக்கும் அவர்களுடைய பாதங்கள் படிந்த அந்த இடங்களும் எல்லாமே இருக்குது. ஆனால் புலிகள் இன்றைக்கு அவங்க இருக்காங்களா அப்படிங்கிறதே ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. அப்படிப்பட்ட இந்த அற்புதமான இடத்துல தான் நம்ம பார்த்துட்ருக்குறோங்க. புலிகள் இல்லை அப்படின்னு சொன்னாலுமே கூட புலிகளுடைய நினைவாக அவருடைய நினைவு சின்னங்கள் அப்படின்னு சொல்கிறது இந்த இடத்துல இருக்குது. இந்த நினைவு சின்னங்களில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இது மாதிரி இந்த புதருக்குள்ளே தெரியுதா, இந்த புதருக்குள்ளே இது மாதிரி வந்து குறைஞ்சது ஒரு 3 தடுப்பு சுவர் கட்டியிருக்காங்க. இந்த தடுப்பு சுவரில் வந்து துப்பாக்கியில் இட்டு பயிற்சி பண்ணியிருக்காங்க. துப்பாக்கியில் எப்படின்னு கேட்டிங்கன்னா, குறைஞ்சது ஒரு 1000 மீட்டர் 1500 மீட்டர் தூரத்தில் இருந்துட்டு இந்த பாரு இந்த மாதிரி கட்டடம்லாம் தெரியுது பார்த்திங்களா, இது துப்பாக்கி குண்டுலாம் உங்களுக்கு பாஞ்சிருக்கும் நான் காட்டுற மாதிரி எல்லாமே தெரியறது எல்லாமே இந்த துப்பாக்கி குண்டு தான். இந்த துப்பாக்கி குண்டு வந்து புலிகளால் இடப்பட்ட ஒரு உண்மையான விஷயம் தான் இது. ஒன்றும் உங்களுக்கு பொய்யான தகவலோ கிடையாது. புலிகள் வந்து இந்த இடத்துல வந்து அவங்க பயிற்சி எடுத்த ஒரு அவர்களால் சுடப்பட்ட இந்த கட்டடம் தான் இது. இந்த கட்டடத்தில் வந்து என்ன பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா, குறைஞ்சது ஒரு வட்டமாக ஒரு மார்க்கு போட்டு வச்சுக்குவாங்களாம், இந்த அளவில் ஒரு மார்க்கு வட்டம் அப்படின்னு சொல்லிட்டு குறைஞ்சது பா இதெல்லாம் துப்பாக்கியில் சுட்ட அந்த குண்டு பாஞ்சு இதுதான் அந்த இடத்துல மார்க் பண்ணிவிட்டு குறைஞ்சது ஒரு 1000 அடி தூரம் குறையாமல் அந்த 1000 அடி தூரத்தில் இருந்துட்டு அந்த மார்க்கில் வச்சு சரியான முறையில் அப்படியே கரெக்டாக குறிப்பாத்து சுடணுமா, அவங்க சொல்கிற மாதிரி அந்த குறிப்பாத்து சுடலை அப்படின்னா அவங்களுக்கு வந்து அதுக்கான தண்டனைகள்லாம் இருக்குமா, நீ ஏன் செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு அது வேறு மாதிரி அந்த தண்டனைலாம் கொடுத்து அவங்களுக்கு வந்து வெகு விமர்சையான முறையில் ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த புலிகள் வந்து துப்பாக்கியில் சுடுறாங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த துப்பாக்கி பயிற்சியில் எந்த மாதிரி கொடுத்துருக்காங்க தெரியுங்களா, அப்போ என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா, முதுகில் வந்து ஒரு 15 கிலோ சும்மா வெயிட்டு அது என்ன ஒன்று கேட்டால் பின்னால் ஒரு வெடி மருந்து வந்து முதுகில் நம்ம கட்டிட்டு போகிற மாதிரி ஒரு வெயிட்டு கட்டுற மாதிரி ஒரு 15 கிலோ வெயிட்டும், இடுப்பில் ஒரு 5-6 கிலோ வெயிட்டும், அதுலேயும் இடுப்புலையும் வந்து பார்த்திங்கன்னா வெடி மருந்து கட்டுற மாதிரி ஒரு வெயிட்டு, அந்த ரெண்டையும் கட்டி கொடுத்துட்டு துப்பாக்கி வந்து கையில் போலி துப்பாக்கி தான், ஒரிஜினல் கொடுக்க மாட்டாங்களா, ஒரு போலி அந்த ஒரு துப்பாக்கினுடைய வெயிட்டு எவ்வளோ இருக்குது, குறைஞ்சது ஒரு 10-12 கிலோ வெயிட் இருக்கக்கூடிய ஒரு துப்பாக்கியான அந்த அளவுக்கான ஒரு வெயிட்டு கொடுத்து துப்பாக்கி மாதிரி செஞ்சு கொடுத்து அதிலேருந்து அவங்க ரன்னிங்கு அந்த கிரவுண்டு அப்படியே புழு மாதிரியே நெண்டிக்கிட்டு வந்து அதை ரவுண்ட் பண்ணிட்டு வரணுமா, அந்த மாதிரிலாம் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு தான் இந்த மாதிரி இடத்துக்கு வந்து இந்த மாதிரி துப்பாக்கியில் வந்து அவங்க குறிப்பாத்து சுடுறது.
இந்த குறிபாதுலாம் சொல்கிறது வந்து மிஷானா தான் அவங்களுக்கு தண்டனை. இந்த இடத்துல மட்டும் கிடையாது, அந்த இடங்களில் வந்து மிகவும் வந்து ஒரு அற்புதமான மலைகள் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஏரியாவில் வந்து மிகப்பெரிய பாறைகளாக இருந்திருக்கு. அந்த பாறைகள்லேயும் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, அதில் வந்து மார்க் அடிச்சுட்டு அந்த மார்க்கில் வந்து இவங்க சொன்ன மாதிரி எல்லாருமே அந்த கரெக்டான டைமிங்கில் சுட்டு சுட்டு பார்க்கணும். இந்த மாதிரி விடுதலை புலிகள் வந்து பயன்படுத்தின ஒரு அற்புதமான ஒரு இடம், விடுதலை புலிகள் வந்து இன்றைக்கும் அவர்கள் சுட்டு பார்த்த அந்த இடத்தினுடைய அழகான அந்த சிற்பங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவர்கள் வந்து ஒரு காலத்தில் அவர்கள் அவர் இருக்கிறாங்களா இல்லையாங்கிறது நமக்கு தெரியல, இருந்தாலுமே கூட அவர்கள் பயன்படுத்தின அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இடம். இன்றைக்கு அவங்க இதில் கற்றுட்டு போனவங்க இருந்தாலுமே கூட இப்படிப்பட்ட இடத்த வந்து உண்மையாலுமே அவங்க நேராக திரும்பவும் வந்து பார்க்க முடியுமா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஆனால் நம்மளுடைய வீடியோ மூலமாகச்சும் கண்டிப்பாக பாருங்கள், இது உண்மையான ஒரு தகவல், ஒரு சிறப்பான விஷயம். ஆனால் இப்போ இங்கே இருக்கிறது ஒவ்வொரு இங்கே இருக்கக்கூடிய இந்த விஷயங்களையுமே வந்து இப்போ நம்ம வந்து தொலைவி தான் நம்ம இந்த இடத்தையே கண்டுபிடிச்சிங்க. இந்த இது ஒரு இப்போ பார்க்கறதுக்கு இது ஒரு அதே மாதிரி தடுப்பு சுவர், மூன்று தடுப்பு சுவரில் இது ஒரு தடுப்பு சுவர் கட்டி வச்சுருக்காங்க. இது எல்லாமே என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ எல்லாம் புதராகிட்டு எல்லாமே ஃபாரஸ்ட்டு எல்லாம் உள்ள வனமாகிடுச்சு. இப்போ இந்த இடத்துக்கெல்லாம் வந்து நம்ம போகவே முடியல. இப்போ இங்கே ஒன்று உடஞ்சி கிடக்குது இல்லையா, இதுவும் வந்து அதில் கட்டப்பட்ட ஒரு ஒரு கட்டடம் தான். இது மூணு தடுப்பு சுவர் கட்டணத்தில் இது ஒரு தடுப்பு சுவர். இது எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ சேதமடைஞ்சு இப்போ இந்த உடஞ்ச நிலையில் கிடக்குது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா அப்போ இந்த சிமெண்டால் கட்டப்பட்டது. இதுலேயும் அதே மாதிரி தான், துப்பாக்கி கூட்டு வந்து பார்த்திங்கன்னா படாத இடமே கிடையாது. எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி கட்டடங்கள்லாம் வந்து புலிகள் வந்து சிறப்பாக அவங்க வந்து ட்ரைனிங் எடுக்கும்போது வந்து நிறைய சுட்டு பார்த்துருக்காங்க. இந்த கட்டடத்தையே அவங்க அப்பயும் இந்த கட்டடத்தில் குறி வச்சு தொட வேண்டியது, இதில் மீண்டும் அதில் தாண்டி தாண்டி குதித்து ஓட வேண்டியது, இந்த மாதிரி வெகு விமர்சையான அளவில் சொல்லப்போனால் ஒரு சிறப்பான ஒரு பயிற்சி எடுத்த இடம்னு சொல்லலாம். இதில் குறிப்பாக வந்து தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய விடுதலை புலிக்கு வந்து ஒரு ஆதரவான ஒரு இடமா இருந்து பயிற்சி அவங்க எடுத்துகிட்டு போனது, அதிக அளவில் பெரிய அளவில் அவங்க பயிற்சி எடுத்துக்கிட்ட இடமே இதுதான். இதுதான் அந்த புலியூர் அப்படிங்கிற சொல்லக்கூடிய இடம். இந்த புலியூர் அப்படின்னு ஒன்னே நினைக்கோங்க, புலியூர் அப்படின்னு ஒன்னே இங்கெல்லாம் பெரிய ஊரே புலியூர் இருக்கும் அப்படின்னு கூட நினைக்கலாம். புலியூர் அப்படின்னு ஒன்னே புலியூர் அப்படிங்கிறது வந்து புலிகள் வந்து அந்த காலங்களில் வந்து ஒரு ஊர் மாதிரியே இருந்து அவங்க வந்து அந்த இடத்துல புலிகள் வந்து பயிற்சி எடுத்துருக்காங்க. இந்த ஃபாரஸ்ட்டு இந்த இப்போ இருக்கக்கூடிய இந்த காடுகள் தான் வந்து அந்த புலிகள் இருந்த இடம். அந்த புலிகள் இருந்த இடத்துக்கு பெயர் தான் வந்து புலியூர் அப்படிங்கிற பேரே வந்திருக்குது. இப்போ நான் எல்லாருமே பார்க்கலாம் புலியூர் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு புலியூர் அங்கே தனியாக ஒரு ஊர் இருக்க மாட்டேங்குது, அந்த புலியூர் தான் வந்து புலியூர் அப்படிங்கிறாங்க அப்படின்னு நினைக்கலாம். அந்த மாதிரி கிடையாது. கும்பாரப்பட்டி அப்படிங்கிறதான் அந்த ஊர். தார்காடு இந்தாண்ட ஐயம்புதூர் இதுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஏரியா தான் புலியூர் அப்படிங்கிறது பிரிவு. அதுலேருந்து குறைஞ்சது ஒரு 3-4 கிலோமீட்டர் உள்ளே வந்தாங்கன்னா அங்கே இருக்கிறத கும்பாரப்பட்டி. அந்த கும்பாரப்பட்டிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய இடம் தான் வந்து அந்த புலியூர் அப்படின்னு சொல்கிற இடம். அந்த புலியூருங்கிற இடம் இதுதான். இந்த புலியூர் இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கூடிய இடம் தான் புலியூர். இது வந்து புலிகள் வந்து அந்த காலங்களில் வந்து பயிற்சி எடுத்த முகாம் மட்டும் சிறப்பாக இருந்த இடம் தான் இந்த இடத்த பெயர் தான் அந்த புலியூர் அப்படிங்கிறது. அதனால் வந்து புலிகளோ மற்றவங்களோ இங்கே குடியிருக்கக்கூடிய இடம் அல்ல, இது அந்த காலத்தில் பயிற்சி எடுத்த இடத்துக்கு பேர் தான் புலியூர். இது பாருங்க, இந்த மூணாவது சிவத்தினுடைய இது அந்த கட்டடத்தில் இருந்த அந்த கல் இதுதான். இதையும் அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு கட்டடம் இந்த இருக்குது, மூணு தடுப்பு சுவர் கட்டணத்தில் இது ஒரு தடுப்பு சுவர். குறைஞ்சது 100 அடி மீட்டர் 100 அடி தூரத்துக்கு வந்து கட்டியிருக்காங்க, ஒரு 10 அடி ஹைட் வரைக்கும் பாருங்கள். இதுதான் அந்த தடுப்பு சுவர். இது ஆனால் இப்போ வந்து காலங்கள் வந்து கடந்ததுனால இப்போ வந்து ஃபாரஸ்ட்டுக்கு வந்து உரிமையான ஒரு சொந்தமான இடமா, அவர் அந்த காலத்தில் வந்து ஒரு தனி மனிதனுடைய ஒரு பட்டா நிலமாக தான் இருந்திருக்குது. இது வந்து குறைஞ்சது ஒரு 50 ஏக்கராவிலேருந்து 100 ஏக்கரா வரைக்கும் வந்து ஒரு தனி மனிதனுடைய அவருடைய சொந்த நிலமாக தான் இருந்திருக்குது. இப்போ அதை காலப்போக்கில் வந்து அவர் வேண்டாம், இந்த நிலைமையை நமக்கு வேண்டாம், இது வந்து அரசுக்கே கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த நிலத்தை என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டிங்கன்னா, இப்போ அவர் வந்து கவர்மெண்ட்டுக்கே அந்த நிலத்தை கொடுத்துட்டாரு. இப்போ அந்த கவர்மெண்ட் அந்த நிலத்தை என்ன பண்ணியிருக்குன்னு கேட்டிங்கன்னா ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லி வனப்பகுதியை அதை மாற்றிடுச்சு. இப்போ பாருங்கள், இப்போ நம்ம பார்க்குறதான் வந்து புலிகள் பயன்படுத்தின அந்த தொட்டி. இந்த தொட்டி அப்படின்னு சொன்னோடனே அப்போ தோட்டமாக இருந்த காலங்களில் வந்து அந்த கிணத்துலேருந்து தான் அந்த தொட்டிக்கெலாம் வந்து தண்ணி எடுத்துருந்துருக்காங்க. அந்த கிணத்து மூலிமா வந்து அதிலேருந்து வந்து தண்ணி இந்த தொட்டி இறப்பி குறைஞ்சது ஒரு 1000 பேர் பயன்படுத்துகிற அளவுக்கு இந்த தொட்டி இருந்திருக்குது. ஏன்னா மிகப்பெரிய குறைஞ்சது ஒரு 10-16 அடி அகலமும் ஒரு 8-10 அடி அகலமும் 16 அடி நீளமும் இருக்குது. அவ்வளோ பெரிய ஒரு தொட்டி தான் அந்த தொட்டி. இந்த தொட்டியில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாமே வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, குடிக்கிறதுக்கு ஒரு தனியாக அது ஒரு தொட்டியாகவும், அவங்க வந்து அதில் குளிக்கிறதுக்கோ அந்த மாதிரி பயன்படுத்துறதுக்கு தனிப்பட்ட ஒரு தொட்டியாகவும் இந்த தொட்டியை பயன்படுத்தியிருக்காங்க. இந்த தொட்டியை வந்து நாங்கள் உடனேலாம் இதை கண்டுபிடிக்க முடியலைங்க. வந்து இதை தெரிஞ்சவங்களே கூட வந்து ஆல்ரெடி இதை பார்த்துக்கிட்டு இருந்தவங்க இந்த தொட்டி இந்த இடத்துல தான் இருக்குது அப்படின்னு சொல்லி
அவங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்க சின்ன வயசுலேருந்தே பார்த்துட்டு இருந்தவங்களே வந்த உடனே அந்த தொட்டி கண்டுபிடிக்க முடியல. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த தொட்டி எங்கே இருக்குது, இல்லை என்ன ஆச்சு, இது என்ன காணாமல் போயிடுச்சா இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவரும் இன்னொருத்தரும் அவரும் நானும் சேர்ந்து அந்த தொட்டியவே அவர் வந்து எல்லா இடத்தையுமே சுற்றி தொலைவி தான் அந்த தொட்டியவே நாங்கள் கண்டுபிடிச்சிங்க. இதுதான் அந்த தொட்டி அந்த ஏரியா, இதுதான் நம்மளுடைய விடுதலை புலிகள் வந்து பயிற்சி எடுத்தக்கூடிய இடம். இந்த இடத்துல தான் வெகு விமர்சையை எடுத்திருக்காங்க. இந்த தொட்டி அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு எல்லாருமே என்ன நினைக்கிறான்னு கேட்டிங்கன்னா, அந்த காலங்களில் வந்து நம்ம இன்றைக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபில்டர் தண்ணியாக அன்றைக்கும் பயங்கரமான அப்படி எல்லாமே ஃபில்டர் தண்ணி தான் கேட்டிருக்கிறாங்க, நம்ம சுத்தமான தண்ணி மேட்டூர் தண்ணி இந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. அந்த காலங்கள்லாம் வந்து அவங்க வந்து ஃபில்டர் தண்ணியும் கேட்கல, அவங்க தனிப்பட்ட எனக்கு இந்த மாதிரி மேட்டூர் தண்ணி வேணும் அது வேணும் அப்படின்னு கேட்கல. அன்னைக்கு கிடைச்ச தண்ணி அந்த இடத்துல இருக்கக்கூடியதை வச்சு அவங்க பயன்படுத்திக்கிட்டு அவங்க அற்புதமான முறையில் வந்து அவங்க வந்து பயிற்சி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இங்கே எடுத்துகிட்டு போன புலிகள் தான் வந்து அதிக லெவலில் வந்து அங்கே வந்து நம்முடைய இலங்கையில் வந்து அவங்க பயிற்சி எடுத்து அங்கே சிறப்பாக வந்திருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய இந்த புலிகள் அப்படின்னு சொன்னோடனே, விடுதலை புலிகள் அப்படின்னு சொன்னோடனே, விடுதலை புலிகளுடைய இந்த சிறப்பான ஒரு அற்புதமான இந்த இடம் தான் இது, அது இந்த இடம். இந்த விடுதலை புலிகள் வந்து பயன்படுத்தின இன்றைக்கும் ஒரு நினைவு சின்னமாக இருக்கக்கூடிய இடம் தான் இந்த இடம். இந்த நினைவு சின்னத்தோட மட்டும் கிடையாது, இந்த இதுக்கு இதை பற்றி இன்னும் நிறைய சொல்லணும். நம்முடைய காட்ராஜா வீரப்பன் அவர்கள் வந்து அந்த காலங்களில் வாழ்ந்த காலங்கள், அவர் வந்து குறைஞ்சது ஒரு 36 ஆண்டுகள் வந்து வனத்திலே வாழ்ந்திருக்காரு. இவர் வீரப்பனார் வந்து புலிகள் வந்து பயிற்சி எடுத்துக்கிட்டு இருந்த டைமிங்கில் வந்து வீரப்பனார் வந்து அப்போ வந்து வெளியில் வந்து அவ்வளோ ஒன்றும் பெருசாக தெரியாமல் வந்திருக்கலாம். ஆனால் அப்போ வீரப்பனார் வந்து அப்போவே வந்து அவர் வனத்துக்குள்ளே போயிட்டார். இங்கே வீரப்பனார் வாழ்ந்த மலைகளுக்கு அருகாமையில் தான் வந்து புலிகள் வந்து பயிற்சி எடுத்திருக்காங்க. இப்போ நம்ம முதல்ல சொன்ன மாதிரி தமிழ் சிங்கங்களான நம்முடைய பிரபாகரன் ஐயா அவர்களும் நம்முடைய காட்ராஜா வீரப்பன் அவர்களும் தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு தமிழ் மன்னர்கள்னே சொல்லலாம். இவர்கள் வந்து எல்லாருமே ஒரு இவங்க அந்த காலங்களில் வந்து வீரப்பனாரும் பிரபாகரன் அவர்களும் சந்தித்தாங்களா அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியல, ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஆனால் இந்த ரெண்டு தமிழ் மன்னர்களுமே தமிழ் மன்னர்கள் ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் தான் வந்து அவங்க பயிற்சி எடுத்துட்டாங்க. வீரப்பனார் வந்து அவருடைய சொந்த கிராமமான செங்கப்பாடி, அங்கே தான் அந்த ஏரியாவிலேருந்து தான் தொடர்ச்சி மலை வருது. செங்கப்பாடியிலேருந்து பார்த்திங்கன்னா கம்பாரமலை, கத்திரி மலை, அப்புறம் போதமலை, அப்படியே வந்தவொடனே பார்த்திங்கன்னா இங்கே பீசாங்கத்திரி மலை, செம்மலை அப்படின்னு சொல்கிற இந்த ஏரியா எல்லாமே வீரப்பனாருடைய தொடர்ச்சியானது. வீரப்பனாருடைய ஊருக்கும் இதுக்கும் பெரிய தூரம்லாம் கிடையாதுங்க, ஒரு 20 கிலோமீட்டருக்குள்ளே தான் வரும். அவருடைய கோபிநத்தத்துக்கும் இங்கே நம்முடைய பயிற்சி எடுத்த புலியூர் அப்படிங்கிற இடத்துக்கும் ஒரு 20 கிலோமீட்டர் தூரம் தான் வரும். இந்த ஏரியாவில் தான் வந்து வீரப்பனார் வந்தார். வீரப்பனார் வந்து குறிப்பாக அதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தார்காடு, சின்ன தண்டா, பெரிய தண்டா, லக்கம்பட்டி, நீதிபுரம் இந்த ஏரியாவில் தான் வந்து வீரப்பனார் வந்து அந்த காலங்களில் வந்து நிறைய அவர் இந்த ஏரியாவெலாம் சொல்லிட்டு வந்த ஏரியா தான். அப்படிப்பட்ட இடத்துல தான் வீரப்பனார் இங்கே வாழ்ந்துருந்திருக்காரு. இந்த மாதிரி டைமிங்கில் தான் வந்து இங்கே புலிகள் வந்து இந்த ஏரியாவில் வந்து வெகு விமர்சையான முறையில் ஒரு அற்புதமான முறையில் வந்து அவங்க இங்கே பயிற்சி எடுத்துருந்துருக்காங்க. ஆனால் புலிகளுடைய நடமாட்டம் அவங்கெல்லாம் வந்து அந்த இடத்துல என்ன மாதிரி பயிற்சி எடுக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து வீரப்பனார் வந்து அந்த காலங்களிலே வந்து கண்காணிச்சிருக்கிறாரு. ஆனால் அவங்களுடைய வீரப்பனாருக்கும் புலிகளுக்கும் தொடர்பு உண்டா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஆனால் வீரப்பனார் அந்த காலங்களில் வந்து அவர் வந்து சிம்பிளாக இந்த மாதிரி ஏதாவது யானத்தந்தம் இந்த மாதிரி அப்படி யானத்தந்தம் இந்த மாதிரி இந்த மான் இந்த மாதிரி வேட்டையாடுறது இந்த மாதிரி பொருள்களை வச்சு தான் வீரப்பனார் வந்து அதை பயன்படுத்தி இருந்திருக்காரு. காலங்கள் போக போக தான் அவர் வந்து கொஞ்சமாக மாறி அவர் வேறு மாதிரி போயிடுறாரு. இது வந்து ஒவ்வொருத்தரும் அதே மாதிரி புலிகள் வந்து எல்லாமே இங்கே வந்து ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு அவங்க போனோடனே இலங்கையில் நோக்கி அவங்க வந்து அங்கே போர்க்களம் போர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இலங்கையோட அங்கே இருந்துட்டு இவங்க ஒரு தனி முகாமிட்டு அந்த தமிழ் மக்களுக்காக வேண்டி சிறப்பான அவங்க போர்களெலாம் செய்கிறாங்க. ஆனால் இந்த போர்க்களத்துக்கு ஒரு மிக ஒரு அற்புதமான ஒரு இடமா இருந்து ஒத்துழைச்சி இங்கே எல்லாருக்கும் ஒரு பயன்படுத்தின ஒரு அற்புதமான ஒரு இது புண்ணிய பூமி அப்படின்னே கூட சொல்லலாம். இந்த புண்ணிய பூமியில் தான் வந்து ஒரு குருச்சத்திர மேடை மாதிரி அது வந்து சண்டை பண்ணுற இடம் ஒரு குருச்சத்திர பூமி. ஆனால் இது வந்து இப்போ புலிகள் வந்து பயிற்சி எடுத்துக்கிட்டால் இதுவும் ஒரு குருச்சத்திர பூமி தான். ஆனால் இதில் பயிற்சி எடுத்த புலிகள் வந்து இன்றைக்கு எத்தனை பேர்கள் வந்து உயிரோடு இருக்காங்க அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியல. ஆனால் இருந்தாலும் அவர்கள் பயன்படுத்தின அவர்களுக்கு கடவுளாக வணங்கின ஒரு அற்புதமான புலிகள் வந்து அது என்ன கடவுளாக வச்சு வணங்கினாங்க அப்படிங்கிறது நமக்கு இது வரைக்கும் அது தெரியல. ஆனால் அவங்க வந்து கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோயிலாக வந்து அதை வணங்கியிருக்காங்க. புலிகள் எல்லாருமே அந்த கோயிலில் வணங்கிட்டு அதுக்கு பிறகு தான் அவங்க அடுத்த வேலையை வந்து அவங்க ஆரம்பிச்சுருந்துருக்காங்க. அப்போ கடவுள் நம்பிக்கை வந்து புலிகள் வந்து ஏராளமான கடவுள் நம்பிக்கை வச்சுருந்தாங்க. ஒரு பக்தி மேன் அப்படிங்கிறதுக்கு இந்த கோயிலே ஒரு ஆதாரம்.
அதுக்கு அடுத்தபடியாக புலிகள் வந்து வெகு விமர்சையாக வந்து இது மாதிரி பயங்கரமாக ஒரு இராணுவ அளவுக்கு வந்து அவங்க பயிற்சி எடுத்தாங்க, கற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு உதாரணமே என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த தடுப்பு சுவர் தான், அந்த தடுப்பு சுவர்லேருந்து குறைஞ்சது 15 ஏக்கர் அகலத்திலேருந்து 30 ஏக்கர் அகலம் வரைக்கும் இது பெரிய கிரவுண்டு அமைச்சு, இந்த கிரவுண்டில் தான் வந்து அவங்க பயங்கரமான அவங்க பயிற்சியில் எடுத்திருக்காங்க. இதில் இன்னும் குறிப்பாக சொல்லணும் என்ன சொல்லணுங்கன்னா, புலிகள் வந்து அவங்களுக்கு தேவையான பொருள், அவங்க பார்த்தீங்கன்னா நம்ம ஷூ போடுறாங்க இல்லையா, அவங்களுக்கு தேவையான ஷூ அவங்க சொந்தமாகவே இங்கே தயாரிச்சுருந்துருக்காங்க. இந்த வாக்கி டேக் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி பொருளும் இவங்க சொந்தமாகவே தயாரிச்சிருக்காங்க. இந்த மாதிரி எல்லாமே அவங்களுக்கு தேவையான பொருள் என்னென்னலாம் தேவைப்பட்டதோ 10,000 பொருளுமே இவங்க வந்து புலிகள் வந்து இங்கே சொந்தமாகவே அவங்க தயாரித்து இங்கேயே அவங்க பயன்படுத்தி இருந்திருக்கு. விடுதலை புலிகள் வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த ஊர் பொதுமக்களுக்கோ இல்லை பக்கத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கோ எதோ இவங்களால வந்து இடைஞ்சல் தொந்தரவு இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை ஏதாவது உண்டா அப்படின்னு கேட்டால் கட்டாயம் கிடையாது. ஏன்னா விடுதலை புலிகள் வாழ்ந்த காலங்களில் வந்து அவங்க யாருக்குமே எந்த ஒரு தொந்தரவுமே கிடையாது. சொல்லப்போனால் அவங்களால எந்த ஒரு கஷ்டம் இல்லை, இவங்களாம் பரவாயில்ல, இவங்க சரியில்லை, அவங்க மோசம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கே கிடையாது. உண்மையால் அவங்க நல்ல ஒரு மனிதர்களாகவும் நல்ல ஒரு ஒரு பண்போடும் பாசத்தோடும் இங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட பணிவோடும் நடந்து அவங்களுடைய முயற்சி அவங்களுடைய பயிற்சி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த முயற்சியும் பயிற்சியும் மட்டுமே அவங்க செஞ்சுட்டு போயிருக்காங்க. இதில் வந்து அங்கேருந்து வந்த அதுவும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இலங்கையிலேருந்து வந்த அவங்க புலிகள் மட்டுமே அவங்க வந்து இங்கே குறிப்பாக வந்து பயிற்சி எடுத்திருக்காங்க. அதில் புலிகளில் வந்து ஆண்கள் மட்டும்தான் குறிப்பாக நிறைய வந்திருக்காங்க. சொல்லப்போனால் இங்கே ஒரு 10,000 பேருக்கு மேலே வந்து புலிகள் வந்து இங்கே பயிற்சி எடுத்திருந்துருக்காங்க. இந்த 10,000 பேரத்தில் வந்து ஆண்கள் தான் அதிகபட்சம் வந்து எல்லாருமே இங்கே வந்து பயிற்சி எடுத்திருக்காங்க. இப்போ அவங்க சாப்பிட்றதுக்கு சமைக்கிறதுக்கு அப்போ யாராச்சும் வேணும் இல்லையா, அந்த பெண்கள் அந்த மாதிரி யாராச்சும் அவங்க சமையல் மாஸ்டர் அந்த மாதிரி. ஆனால் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, சமைக்கிறது வந்து அந்த பேட்ச் அப்படின்னு சொல்கிறது ஒரு குரூப்பாக வந்து வந்து இத்தனை பேர் இந்த டைமிங்கில் வந்து இந்த டைமிங்கில் இவங்க ட்ரைனிங் போகணும் அப்படிங்கும்போது அந்த டைமிங்க்கு வந்து அவங்கள கொடுத்துருப்பாங்களாட்டுங்குது. அந்த டைமிங்கில் போகக்கூடிய அவங்க வந்து போய் அங்கே ட்ரைனிங் போன உடனே இங்கே இருக்கிறவங்க என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, அவங்க சமைச்சு வச்சுருவாங்களாம் அந்த சாப்பாடு, அங்கே இருக்கக்கூடிய பொருள் இது எல்லாத்தையும் அவங்க சமைச்சு வச்சிடறது. இவங்க திரும்ப அடுத்த டைம் வந்து இவங்க உடனே இவங்க டைமிங் முடிஞ்சோடனே இப்போ இவங்க போகிறதுக்குள்ள இப்போ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமிங் வந்து உள்ளே அவங்க ஜாயின் பண்ணிடுறது. இந்த மாதிரி அவங்களும் இவங்களும் இங்கே இருக்கிற வந்து புலிகளே வந்து சமைக்கிறது அங்கே ரெடி பண்ணுறது எல்லாருமே அவங்க வந்து அவங்களே ஒரு தனிப்பட்ட முறையில் வந்து சிறப்பாக பயன்படுத்தி இருந்திருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இடம் தான் இந்த இடத்துல. இதில் வந்து சொல்லப்போனால் இந்த மலைகள்லாம் வந்து நம்ம சொன்னோம் இல்லையா, இங்கே வந்து இந்த கத்திரி மலை, கம்பாரமலை, பீச்சாங்கத்திரி மலை, போதமலை, இந்த மாதிரி நிறையா மலைகள்லாம் இருந்திருக்கு. இந்த மலைகள்லாம் வந்து மிகவும் ஒரு அற்புதம் வாய்ந்த மலைகள் அப்படின்னு சொல்லலாம். இதில் மலைகளில் வந்து குறிப்பாக சந்தனம் மரம், தேக்கு மரம் அப்படின்னு சொல்கிற ஒரு அற்புதமான பொக்கிஷம் வாய்ந்த மரங்கள் வந்து அந்த காலங்களில் வந்து ஏராளமான மரங்கள்லாம் இருந்திருக்குது. சொல்லப்போனால் அந்த வீரப்பனார் வாழ்ந்த காலங்களில் வந்து ஏராளமான மரங்கள்லாம் அப்போலாம் இருந்திருக்குது. அந்த மரத்தெல்லாம் சொல்கிறாங்க, குறிப்பாக என்ன சொல்கிறாங்கன்னா, வீரப்பன் வந்து ஒரு சந்தன கடத்தல் மன்னன், சந்தன மரம் வெட்டினார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் வீரப்பன் அவர்கள் வந்து சந்தன மரம் வெட்டும் போதெல்லாம் சந்தன மரத்தெல்லாம் அவர் வெட்டலை. அவர் வெட்டும் போது வந்து இந்த வேர் இருக்குது பார்த்தீங்களா, நம்மளுடைய சந்தன மரத்தினுடைய வேர், அந்த வேரை தான் பிடிங்கி அவர் எதை விற்றுக்கிட்டு அவர் எதை பண்ணியிருந்திருக்காரு. ஆனால் அதுக்கு முன்னாலேயே சந்தன மரம், தேக்கு மரம்லாம் திருட்டு போயிடுச்சு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, சந்தன மரம், தேக்கு மரம் எந்த மாதிரி காலங்களில் திருட்டு போயிடுச்சு அப்படின்னு கேட்டால், அந்த காலங்களில் வந்து குறைஞ்சது அந்த ஒரு இதான் 1970-80 இந்த மாதிரி ரேஞ்சில் வந்து வன மலைகளில் வந்து இருக்கக்கூடிய இந்த மூங்கல் அப்படின்னு சொல்கிற அந்த மூங்கல் வந்து ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகள் வந்து மூங்கல் வந்த உடனே அது விளைச்சல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நெல் விளைச்சல், இந்த மாதிரி விளைச்சல் ஆன உடனே என்ன ஒன்று கேட்டிங்கன்னா, அந்த மூங்கல்லாம் பழுத்துட்டு திரும்பி அந்த மூங்கல்லாம் செத்துரும், அப்போ அதனால் வேஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணியிருக்கா, அப்புறம் தான் அரசாங்கம் என்ன செஞ்சுருக்கு, அந்த மூங்கலை வந்து ஏலம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஏலம் விட்டுருக்காங்க. அந்த ஏலம் விட்டவொடனே அது கூப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படியும் இந்த மாதிரி கட்டக்கூப்பு அப்படின்னு சொல்லி இந்த கிராமப்புறங்கள்லாம் போய் சொல்கிறாங்க, கட்டக்கூப்பு மேஸ்திரி ஆகுது இது அங்கெல்லாம் போகிறாரு, இது மரம் வெட்டுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி காலங்களில் வந்து அந்த மரங்கள் இருந்த மூங்கில் வெட்டிட்டு போன அந்த கூப்பு மேஸ்திரிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஓனர் அப்படின்றாங்க இல்லையா, அந்த மூங்கில் கொண்டு போகிற சாக்கிலேயே வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டால், சந்தன மரங்கள் எல்லாமே அந்த மூங்கல் அடியில் போட்டு அந்த காலத்துலேயே கொண்டு போயிட்டாங்க. இப்படி கொண்டு போயிட்டு அவங்க சந்தன மரங்கள்லாம் வந்து அவங்களே வந்து மிகப்பெரிய அளவில் அந்த கூப்பு எடுத்த ஒரு கவர்மெண்ட் கொடுத்துருச்சு இல்லையே, பர்மிஷன் ஆர்டர் கொடுத்துருச்சு இல்லை, மூங்க தானே வெட்டுறங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போய் அந்த ஒவ்வொரு லாரியும் நம்ம எடுத்து பார்க்க முடியுமா, அந்த மாதிரி டைமிங்கில் தான் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா, மூங்கலோடு அடியில் வந்து சந்தன மரம், தேக்கு மரம், இந்த மாதிரி விலை உயர்ந்த மரங்கள்லாம் வந்து அவங்க வெளியில் கொண்டு போயிட்டாங்க. ஆனால் வீரப்பனார் வாழ்ந்து வீரப்பனார் சந்தன மரம் தெரிஞ்சு அவர் வீரப்பனார் சந்தன மரம் ஓட்டுற காலத்தில் வந்து அவர் வந்து வேர் அந்த கட்டைகளை மட்டும்தான் வந்து அந்த வெட்டி அதெல்லாம் எடுத்துருந்துருக்காங்க. அதனால் அதுக்கு பிறகு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா சந்தன மர கடத்தல் வீரப்பன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சந்தன மர கடத்தல் பேர் தான் வந்துச்சே தவிர அது வெறிய அளவில் அந்த வீரப்பனார் வந்து அதில் பெருசாக ஒன்றும் பண்ணலை.
அந்த மாதிரி ஏரியாவில் குறிப்பாக வந்து விடுதலை புலிகள் பயன்படுத்தின ஒரு இடம் தான் இது. இந்த இடத்துல தான் இந்த தொட்டி பாருங்கள் நம்ம பார்த்துட்ருக்குறோங்க. இந்த தொட்டி எல்லாமே இப்போ இடிஞ்சு இப்போ இது பாருங்கள் முன்ன இப்போ பார்த்து ஃபஸ்ட்டில் பார்த்தது வந்து அவங்க குடிக்கிறதுக்கு பயன்படுத்தின தொட்டி, இப்போ இந்த இடத்துல இருக்கிறது இது வந்து குடிக்கிறதுக்கு பயன்படுத்தினது. இந்த தொட்டியை வந்து ரெண்டு பிரிவாக கட்டியிருக்காங்க. குறைஞ்சது வந்து ஒரு 20 அடி நீளம் இருக்கும், ஒரு 8 அடியோ இல்லை 10 அடி அகலம் இருக்கும். இது முன்னால் இருக்கிறது வந்து குடிக்கிறதுக்காகவும், இதுலேருந்து பின்னால் தடுத்து அந்தாண்டு இருக்கிறது வந்து அவங்க குளிக்கிறதுக்காகவும் இந்த மாதிரி பயன்படுத்தின ஒரு அற்புதமான ஒரு தொட்டி தான் இது. விடுதலை புலிகளால் கட்டப்பட்ட ஒரு உருவாக்கப்பட்ட ஒரு இடம், இது விடுதலை புலிகளுடைய நினைவு சின்னம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ காலங்கள் கடந்து விட்டது, அதனால் வந்து இப்போ இது ஒரு நினைவு சின்னமாக தான் நம்ம நினைக்க வேண்டியதாக இருக்குது. புலிகள் பயன்படுத்திய நினைவு சின்னங்களை தான் உங்களுடைய கண்முன் நிறுத்தியிருக்கிறேன். கட்டாயம் இது எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.